Hi students, today we are going to learn about the laws of motion. Third lesson is start from the introduction part. Laws of motion is the introduction. Okay, so this is the third lesson. You are going to know motion is the laws of motion. Okay, so for the reason for the motion is the force. Force apply is move up. But kinematics, the second lesson is force of the padigama and the motion one to study one dimensional motion, about two dimensional motion, the projected motion, other two dimensional motion. Sadhana must study one, then circular motion of papa. Now we are going to learn about the laws of motion and the motion the end and laws are with it. Are the yard chamaka in paka the kunadi, other the introductions of papa. First, nama undi nature lab, nama yatla pro. So in the universe, all objects are one object and all things are one thing. So one interaction is dependent on that interaction. So that gravitational force is okay. So any object, for example, sun is Earth attract. Earth is sun attract. So there is a mutual interaction. That's why we have a breeze, that is tender water. That is a marathla, a tree interact. Then on the T with the earth depend on the that is interaction between earth and where the roots are not earth will flow out there. The Madrina and the Ukunu on the charm of the but for animal or tree a charm of the plant and not depend on the animal or animal or animal depend on the animal but a human being or the Madrina. On a end of the so a human being. There is no interaction between the earth and the earth will burn the water, the salt, the abdomen, the animal. நம்ம வளரும் போது இந்த எர்த் எப்படி உருவாச்சு இதுக்கு காரணம் என்ன அந்த இன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் ஏன்னா இங்கே இருக்கிறது நம்ம சார்ம் மட்டும் இல்லாமல் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இந்த எர்த் வந்து இன்வால்வ் ஆகுது அது சேஃப் என்ன இது எப்படி மூவ் ஆகுது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஃபியூச்சரை பற்றி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த எத்தனை வருஷம் எப்படி இருக்கும் அது மாதிரிலாம் ப்ரிடிக்ட் பண்ணி தான் நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்கிறோம் ஓகேவா அனிமல் வந்து சாதாரணமாக அந்த பிளான்ட்டை அந்த எர்த்தை இந்த நேச்சரை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு அப்படியே போயிருக்கு But human being, other dependent, other on the interaction until lama, we are trying to understand that nature. The nature you, nama, punjuku, mirchipano. Other than the natural phenomena, other you nama, the derived one, the physical phenomena, the lama, and the legal group, the laws of the derived one, nama, mirchipano. So, other than the first, nama, that is Aristotle. 2500 இயருக்கு முன்னாடி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே மூவ் பண்ணுறாரு நம்ம ஒரு பால் வந்து இப்படி முடிச்சு விட்டுன்னு சொல்லுவேன் அது என்ன போய்கிட்டே இருக்குமா அப்படின்னா இல்லை ஒரு கிரவுண்டில் ஒரு ஃபுட்பாலை அப்படியே முடிச்சு விட்டுட்டோம் அது ஃபியூ டிஸ்டன்ஸ் போயிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் ஆகும் இதானே ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அரிஸ்டாட்டில் செஞ்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆப்ஜெக்டை கண்டினியூஸாக மூவ் ஆகணும் அப்படின்னா அதில் கண்டினியூஸாக ஃபோர்ஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் த காஸ் ஆஃப் த மோஷன் அது உண்மைதான் ஃபோர்ஸ் தான் வேணும் பட் அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மூவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும்னா அது மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொன்னார் அதை அப்போதைக்கு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இது வந்து அவரோட காமன் சென்ஸில் தான் சொன்னார் இன்னும் ஒரு அப்பாவை முடிச்சு விட்டாரு ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா பார்த்தியா இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை ஆகல நான் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால மூவ் ஆச்சு கொஞ்சம் தூரம் போய் நின்றுச்சு இதே வெரி ஹை ஸ்பீடில் அப்படி இன்னும் கொஞ்சம் லார்ஜ் டிஸ்டன்ஸ் போய் அப்பவும் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகணும்னா நான் அதில் கண்டினியூஸாக ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போதைக்கு ஏற்றுக்கிட்டாங்க பட் இது காமன் சென்ஸில் சொன்னது சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் படியாக அவர் சொல்லலை ஓகேவா பட் நம்ம ஃபிசிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை சயின்டிஃபிக்காகவும் திங்க் பண்ணி அதுக்கு ஒரு லாவும் சொல்லணும் அது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் ஃபார்முலாவாக அதோட மேக்னிட்யூட் எவ்வளவு டைரக்ஷன் என்ன இல்லை அதை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கிளியராக சொன்னால் தான் ஃபிசிக்ஸில் அதை ஏற்றுக்கிடுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து தான் இவர் சொன்னதில் ஏற்றுக்கிறாங்க அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா காஸ் that is motion or cause and force causes motion comes to that okay now force causes motion abhi chalna hai idha apna causes kya force causes motion so apna motion ke karan force hai apna aristotle ka ஒரு கொள்கை ஓகேவா அடுத்தது நம்ம நம்ம கல்வி வர அரிஸ்டாட்டில் சொன்னதெல்லாம் அப்படியே அதில் தப்பாக மாற்றி சொல்கிறேன் அதாவது இவர் சொல்லுறது தப்பு ராங் ஸோ அப்படி கிடையாது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக மூவ் பண்ண வைக்கணும்னா ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை ஸோ ஃபோர்ஸ் இல்லாமலே வந்து நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கலாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாகவே செஞ்சு காட்டுறாரு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு
rough surface. First rough surface. Rough surface la inge epdi oru angle irukko idhe angle, that is inge irukra idhe angle maari inge irukku. Inda rendu equal a irukra angle irukku. Enga oru baala vandu draw pandranga. சரி நான் அப்படி போய் அப்படியே கொஞ்சம் போய் ஸ்டாப் ஆகும் அல்லது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதே ஹைட்டுக்கு வராமா எனக்கு ரஃப் சர்ஃபேஸ் ஸோ ஸ்மால் ஹைட் வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு ஓகேவா அது மக்கியில் வந்து அதில் அப்படியே ஆக்சிலேட் ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சர்ஃபேஸை பாலிஷ் சர்ஃபேஸ் ஆகிறாங்க அந்த ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சர்ஃபேஸோட ஸ்மூத்னஸ் பாலிஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ பாலிஷ் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து ட்ரா பண்ணுறாங்க அப்போ இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டில் நான் ட்ரா பண்ணுறோம் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குல்ல இங்க இருந்து டிரா பண்றது அது ஃப்ளோ ஆகி கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு ஈக்குவல் ஹைட்டுக்கு வந்து ரைஸ் ஆகுது ஓகேவா ஸோ அப்போ இது மூவ் ஆகிட்டே ஆசைட் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் நேரம் அடிச்சா போய் ரெஸ்ட் போகுது ஓகேவா ஸோ அப்போ மறுபடியும் நான் ஃபோர்ஸே கொடுக்கல ஹைட்டில் விட்டுட்டேன் அது ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொன்னாருன்னா மோஷன் நடக்கினாலே ஃபோர்ஸ் கொடுக்கணும் ஆனால் நான் ஃபோர்ஸே கொடுக்கல நீ வந்து இதை விட்டேன் அதெல்லாம் மூவ் ஆகுதுல மோஷன் நடக்குதுல அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுக்கப்புறம் தான் நியூட்டன் வர்றாரு ஸோ அதனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கான்செப்ட் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால இவர் வந்துட்டு அரிஸ்டாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க ஃப்ரிக்ஷன்கிற கான்செப்ட் அவங்க எடுத்துக்க மாட்டார் ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ மூவ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் வச்சுன்னா அது அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துடும் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டாங்க இவர் அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணல ஓகேவா இப்போ அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இங்கே எடுக்கல பட் இவங்க என்ன சொல்கிறாருன்னா நான் ஃபோர்ஸே கொடுக்கல ஒரு பாடி வச்சிருக்கேன் கை அப்படியே எடுத்துட்டேன் ட்ரா பண்ணிட்டேன் அவ்வளோதான் அந்த ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணியாச்சு அப்புறம் என்ன ஆகுதுனா ஃப்ளோ ஆகும் அப்புறம் பாருங்க ஃபோர்ஸ் கொடுக்கல தட் இஸ் மோஷன் ஸோ ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் இஸ் டஸ் நாட் காஸ் ஃபார் மோஷன் அப்படின்னு ஃபோர்ஸ் மோஷனுக்கு காரணம் கிடையாது ஃபோர்ஸ் அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஆங்கிள் வந்து குறைக்கிறாங்க டிக்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸோ இதுல இருந்து என்ன முடிவு வராங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு மோஷனுக்கு தேவையில்லை ஸோ யூனிவர்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இனிஷியல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம் இனிஷியல் எனர்ஜி இருக்கு அப்படின்னா அது வந்து அது எனர்ஜி இருக்கும் அதே எனர்ஜிக்கு மெயின்டைன் பண்றதுக்கு அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் தட் மீன்ஸ் ரெஸ்ட்ல தான் ரெஸ்ட்ல இருக்கும் மோஷன்ல தான் மோஷன்ல இருக்கும் அதாவது யூனிஃபார்ம் எல்லா சைட்ல மூவ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஃபோர்ஸ் வந்து அது மேலே அப்ளை ஆகும் கிடையாது ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் போகிறதுக்கு யூனிஃபார்ம் கிளாஸ்ட் போடணும்னா ஃபோர்ஸ் அப்ளை ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கலீலியோ ப்ரூவ் பண்ணார் ஓகேவா ஸோ அவர் வந்து அரிஸ்டாட்டில் சொன்னது அப்படியே தப்புன்னு சொல்லிட்டு கலீலியோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை எடுத்துக்கிட்டு நம்ம நியூட்டன் வரார் அவர் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு ஃபோர்ஸ்னா என்ன இப்போ வரைக்கும் ஃபோர்ஸ்னா என்னன்னா கிளியராக யாருக்கும் தெரியாது ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எது தேவையோ தட் இஸ் த ஃபோர்ஸ் அப்போ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா தெரியாது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் ஆனால் அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எது வேணுமோ அதுதான் ஃபோர்ஸ் தான் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் அந்த ஃபோர்ஸுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க ஃபோர்ஸ்னா என்ன அது இனர்ஷியல் டேர்ம்னு ஒன்று உண்டு நீங்கள் எல்லா டென்த்தில் படிச்சிருப்பீங்க செகண்ட் லெசனில் சாரி ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அதில் இனர்ஷியல் டேர்ம் அதுக்கப்புறம் அந்த இனர்ஷியா வச்சுட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட் கொடுப்பேன் தென் செகண்ட் லா அப்படின்னு சொல்லி நியூட்டனோட செகண்ட் லா அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுவார் தன் தரத்தால் ஃபோர்ஸுக்கும் அந்த அதோட ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை காஸ் அண்ட் எஃபெக்ட் அதை பற்றி சொல்கிறது தான் தேர்ட் லா ஸோ இது மாதிரி த்ரீ லாஸ் கொடுப்பாரு அதை வந்து நம்ம இந்த லெசனில் படிப்போம் அந்த த்ரீ லாஸை எப்படி ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணி அதில் வந்து நம்ம தேவையான குவான்டிட்டி எதாவது ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம் அது வெலாசிட்டி சொல்லலாம் அதுக்குள்ள டைம் முடிச்சு அதுக்கு வெலாசிட்டி எவ்வளோவா இருக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் இப்படி நிறைய நம்ம என்ன தெரியும் கைனமேட்டிக்ஸில் வெலாசிட்டி தட் இஸ் ஆக்சலரேஷன் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் நம்ம அவங்க பார்த்துருக்கோம் எவ்வளோ டயத்தில் எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டடி பண்ணலாம் பட் இங்கே அந்த ஃபோர்ஸையும் சேர்த்து படிப்போம் எஃப்இஸ் இக்கோட் எப்மே அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க அதில் வந்து ஆக்சலரேஷன் எவ்வளவு அப்படின்னா அதோட மாஸ் கொடுத்தா வந்து ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்ஸ் கிடச்சிடும் ஃபோர்ஸ் இருக்குது மாஸ் இருக்குன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம்
அதோட ஃபோர்ஸ் அந்த நியூட்டனோட செகண்ட் லாவை எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு சிஸ்டத்தில் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. திஸ் லெசன் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருப்போம். அடுத்து நியூட்டன் என்னென்ன சொல்கிறாரு ஃபோர்ஸை பற்றி, அதை தான் தேர்ட் லெசனே. இவங்க ரெண்டு பேரும் ஃபோர்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நியூட்டன் அதை எலாபரேட்டாக சொல்லிட்டு ஒரு ஒருத்துக்கும் லா கொடுத்துருப்பார். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, த்ரீ லாஸ் கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் லா வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு, ஒரு ஃபார்முலாவும் கொடுக்குறாங்க. அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபிசிக்ஸில் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் சொல்லணும், தியரிட்டிக்கலாகவும் சொல்லணும். தியரிட்டிக்கலாக சொல்கிறது எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் ஆகும், அந்த ப்ரூஃப் இருந்தால் தான் அதை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நியூட்டனோட லாஸ் வந்து இப்போ வரைக்கும் அவர் சொன்னது தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இந்த தேர்ட் லெசனில் படிக்கணும். ஓகேவா, தேங்க்யூ.